Assalamu alaikum. Good morning children. Today I will teach about lesson 2 numbers exercise 2.3. Let's go to page number 31. Fill in the boxes. First sum paarenga. 4634 plus or box irukudu. Next answer enna irukudu? 4634. So 4634 oda edha add panna adhe answer varum. 0 add பண்ணா தான் வரும் ஸோ அந்த பாக்ஸில் வந்து 0 ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடிஷன் தான் இது வந்து எல்லாமே வந்து அடிஷன் தான் இந்த அடிஷனுக்கு உண்டான ஆன்சரை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் இந்த புக்கில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நோட்லேயும் காப்பி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆட் இருக்குது பாருங்கள் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் இப்படி பிரித்து அழகாக நீட்டாக போட்டிருக்காங்க ஸோ அதை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம் 4 ஆட் பண்ணும்போது 8 வந்துடும் நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸில் 5 2 ஆட் பண்ணும்போது 7 வரும் நெக்ஸ்ட்டு 100 பிளேஸில் 2 4 ஆட் பண்ணும்போது 6 வரும் நெக்ஸ்ட்டு 1000 பிளேஸில் 3 ஆட் பண்ணும்போது 4 வரும் ஓகேங்களா இதே மாதிரி நாம் வந்து சம்ஸ் வந்து நோட்டில் எழுதும்போது ஒவ்வொரு ஒரு வேர்டுக்கு அப்புறமும் ஸ்பேஸ் விட்டு அழகாக நீட்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து குழப்பாமல் இருக்கும் சரிங்களா நிறைய பேர் வந்து ரைட் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்ஸுக்கு நேராக ஒன்ஸ் எழுத மாட்டேக்கான் டென்ஸுக்கு நேராக டென்ஸ் எழுத மாட்டேக்கான் ஸோ அதையெல்லாம் என்ன செய்யணும் கரெக்டாக பார்த்து எழுதும்போது தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்ட் சம் ஆட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2713 ப்ளஸ் 104 ப்ளஸ் 1172 ப்ளஸ் 6010 ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதை என்ன செய்யணும் கீழே 1 by 1 என்ன செய்யணும் ரைட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஆன்சரை வந்து நம்ம எழுதிடலாம் அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்கள் எ மேன் விசிட்டட் எ ஃபர்னிச்சர் ஷாப் ஹி பாட் எ பெட் ஃபார் ருபீஸ் 2100 எ டைனிங் டேபிள் ஃபார் ருபீஸ் 3500 அண்ட் 6 சேர்ஸ் ஃபார் ருபீஸ் 4200 ஹவு மெனி மணி டிட் ஹி பே டு த ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாங்க ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சுருக்காரு ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் ஃபர்னிச்சர் ஷாப்னம்னா மரச்சாமான்கள்லாம் இருக்கிற கடைக்கு பேர் தான் ஃபர்னிச்சர் ஷாப் சரிங்களா ஸோ அங்கே வந்து என்ன செய்கிறாரு பார்க்குறதுக்காக போகிறாரு என்ன வாங்க போகிறாருன்னு பாருங்கள் ஹீ பாட் எ பெட் அவர் வந்து ஒரு பெட்டு வாங்கியிருக்காரு அது வந்து எவ்வளோவா ருபீஸ் 2100 நெக்ஸ்ட்டு வேறு என்ன வாங்கியிருக்காரு டைனிங் டேபிள் அது எவ்வளோவா 3500 நெக்ஸ்ட்டு வந்து 6 சேர் வந்து வாங்கி உட்கார்ற சேர் வாங்கியிருக்காரு அது வந்து 4200 ஹவு மச் மணி டிட் ஹீ பே டு த ஷாப்கீப்பர் இது எல்லாமே வாங்கிட்டு அவர் வந்து ஷாப்கீப்பருக்கு வந்து எவ்வளோ பணம் வந்து பே பண்ணுவாருன்னு கேட்குறாங்க இது வந்து நாம் என்ன செய்யணும் இது எல்லாமே வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும் ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பெட்டு பெட்டுன்னு போட்டு என்னது எழுதலாம் பெட்டு ஈக்குவல் டு 2100 நெக்ஸ்ட்டு டைனிங் டேபிள் அது எவ்வளோ ஹவு மச் 3500 நெக்ஸ்ட்டு 6 சேர்ஸ் ஹவு மச் 4200 ஸோ அது கீழே வந்து எல்லாத்தையும் எவ்வளோ அவர் பே பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு என்ன தோணும் எல்லாத்தையும் சேர்த்து அவர் பே பண்ணுவார் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நாம் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சரை வந்து என்ன சொல்லலாம் இந்த ஷாப்கீப்பர் பே அப்படின்னு போட்டு அந்த ஆன்சரில் நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள் கிரியேட் வேர்ட் ப்ராப்ளம் ஃபார் த அடிஷன் ஃபேக்ட்ஸ் கிவன் பிலோ இப்போ பாருங்கள் இந்த சம் பாருங்கள் இந்த சம்மில் என்ன இருக்குன்னம்னா கிரியேட் வேர்ட் ப்ராப்ளம் ஃபார் த அடிஷன் ஃபேக்ட்ஸ் கிவன் பிலோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணுமா சம்ஸ் வந்து மேக் பண்ணணுமா சென்டென்ஸ் மேக் பண்ணணுமா ஃபஸ்ட்டு பாருங்கள் 3094 ப்ளஸ் 7923 ஆன்சர் என்ன வருது 11017 ஸோ இப்படி ஒரு சம் இருக்குது ஃபஸ்ட்டு 3094க்கு நம்ம என்ன எழுதலாம் ஒருவர் ஒரு கடைக்கு சென்று நெக்ஸ்ட்டு 5th சம் பார்ப்போம் கிரியேட் வேர்ட் ப்ராப்ளம் ஃபார் த அடிஷன் ஃபேக்ட்ஸ் கிவன் பிலோ இப்போ ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணுமா சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணுமா ஸோ இது என்ன செய்யலாம் நம்ம இதே சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் நோட்டில் வந்து காப்பி பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் பேஜை பாருங்கள்
create addition stories using the picture and numbers given below. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன செய்யணுமா, ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி சம் உருவாக்கி அந்த சம்க்கு ஆன்சர் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைல்டு பர்த் பிட்வீன் 2017 அண்ட் 2018 ஆர் கிவன் பிலோ. குழந்தைங்க வந்து பிறப்பு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எவ்வளோ சில்ட்ரன் வந்து எந்த இயரில் வந்து சில்ட்ரன் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2017 இருந்து 2018 முடியா உள்ள சில்ட்ரன்ஸை நாம் என்ன பண்ணணுமா, எடுத்து வந்து கீழே வந்து ஏபின்னு போட்டிருக்குல்ல, அதை எடுத்து அந்த ஊர் பேரை போட்டுடலாம், ஊர் பேரை போட்டு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஃபில் இன் த சர்க்கிள்ஸ் யூஸிங் நம்பர்ஸ் பாருங்கள், 1400, 1500, 1600, 1700, 1800 and 1900, so that the three numbers along each line add up to 5000. அதாவது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்கு, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மேலே உள்ள நம்பர்ஸ் இருக்கும் பாருங்கள், மேலே கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து அந்த த்ரீ லைன்ஸில் வந்து நம்ம வந்து போடும்போது அந்த த்ரீ லைனையும் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரணுமா, 5000 வரணுமா. அதாவது எந்த த்ரீ லைனை ஆட் பண்ணாலுமே வந்து 5000 நடுவில் இருக்க சென்டர்களுக்கு ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ அதை மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். அதாவது ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சம்ஸை நம்ம என்ன பண்ணணுமா, அதில் அந்த பாக்ஸில் வந்து என்ன ஆன்சர் வருதுங்கிறத நம்ம என்ன செய்யணுமா, கண்டுபிடிக்கணுமா. அதை மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட் பிரிச்சுருக்காங்க. ஒன்ஸ் ப்ளேஸில் பாருங்கள் த்ரீ, நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பாக்ஸ் கொடுத்துருக்கு, நெக்ஸ்ட்டு செவன், த்ரீயையும் செவனையும் ஆட் பண்ணும்போது டென் வரும், டென்னோட எதை ஆட் பண்ணால் 14 வரும், ஃபோர் ஆட் பண்ணால். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபோரை நம்ம போட்டும்போது த்ரீயும் ஃபோரும் செவனும், செவனும் செவனும் 14, 14க்கு ஃபோர் பேலன்ஸ் ஒன் வரும். ஸோ ஒன்னோட செவன் ஆட் பண்ணும்போது 8 வரும், 8ஓட த்ரீ ஆட் பண்ணும்போது 11 வரும், 11ஓட எதை ஆட் பண்ணால் 17 வரும், 6 ஆட் பண்ணால் 17 வரும். ஸோ அந்த பாக்ஸில் 6 போட்டுக்கலாம். ஸோ பேலன்ஸ் 1 வரும், 1ஓட 1 ஆட் பண்ணும்போது 2, 2ஓட 2 ஆட் பண்ணும்போது 4, 4ஓட 9 ஆட் பண்ணும்போது 13, 13க்கு வந்து 3 போட்டுடலாம், பேலன்ஸ் 1 நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட்டு தௌசண்ட்ஸ் ப்ரைஸில் போட்டுடலாம். ஸோ 1ஓட 2 ஆட் பண்ணும்போது 3, 3ஓட 1 ஆட் பண்ணும்போது 4, 4ஓட எதை ஆட் பண்ணால் 8 வரும், 4ஓட 4 ஆட் பண்ணும்போது 8 வரும். அப்போ அந்த பாக்ஸில் வந்து 4 போட்டுடலாம். சரிங்களா, இதே மாதிரி இந்த சம்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம், புக்கில் வந்து ரைட் பண்ணிவிட்டு நோட்டில் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகேம்மா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், எக்ஸசைஸ் 2.3. 2.3ல பாருங்கள், ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் வெர்டிக்கல் ஆர்டர் அண்டு ஆடு. அதாவது சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன செய்யணுமா, வெர்டிக்கல் ஆர்டர், வெர்டிக்கல் ஆர்டர்னால் செங்குத்து முறையில் அதை வந்து நம்ம என்ன செய்யணுமா, 1/1 ரைட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஆன்சரை வந்து எழுதணுமா. ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை மாதிரி மேலே வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட்ஸ் இந்த மாதிரி பிரித்து எழுதி இந்த நம்பர்ஸை வந்து 1/1 ரைட் பண்ணிவிட்டு கீழே ஆன்சரை நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை மாதிரி அந்த த்ரீ சம்ஸும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள், ஆட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர் பிக்கி பேங்க்ஸ். அதாவது நாலு பொம்மைக்கும் உள்ள கீழே வந்து ருபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த நாலு பொம்மைக்குள்ளே அந்த ருபீஸையும் நாம் என்ன பண்ணிக்கலாமா, 1/1 ரைட் பண்ணிவிட்டு டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ நாலையும் வந்து ஆட் பண்ணி டோட்டல் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அதே சம்ஸ் தான், கீழே த சம் ஆஃப் போட்டு 1215 ப்ளஸ் 2367 ப்ளஸ் 1673 ப்ளஸ் 3120, இந்த நாலு சம்ஸே நாம் என்ன செய்யும்போது ஆட் பண்ணும்போது கீழே 4 ஆன்சர் கொடுத்துருக்கோம், இதில் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன செய்யலாம், காப்பி பண்ணிடலாம், நோட்லேயும் புக்லேயும் ரைட் பண்ணணும், நோட்லேயும் ரைட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபோர்த்து சம் நாலு ஆன்சரை ஆட் பண்ணி அதே மாதிரி தான் அதுக்குண்டான ஆன்சர் எழுதிடலாம். ஃபிஃப்த்து சம் பாருங்கள், வாட் இஸ் த சம் ஆஃப் 500ஸ் அண்டு 15 டென்ஸ். 500ஸ் அண்டு 15 டென்ஸ் என்ன ஆன்சர், நாலில் 500 இருக்கணும், 50 டென்ஸ் இருக்கணும். ஸோ எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கோ அதை டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சிக்ஸ்த்து சம், த சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் அண்ட் த ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர்ஸ் இஸ். அதாவது த கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பரையும் த ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பரையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும். ஸோ அந்த 4 ஆன்சரில் ஒரு ஆன்சர் வரும், அதை ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
அடுத்து செவன்த்து சம் 9999 ப்ளஸ் ஒன் 9999ஓட ஒன்று ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 10,000. ஸோ அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, நோட்லேயும் காப்பி பண்ணிடுவோம் ஓகேம்மா. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்ப்பா பேஜ் நம்பர் 35 சப்ராக்ஷன் சம் பார்க்க போகிறோம். சப்ராக்ஷன் சம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் முடிய வந்து படிச்சிருப்போம். ஸோ இப்போ ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் வந்து 1000 வரைக்கும் எப்படி சப்ராக்ஷன் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். ஈஸி தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 9764 3423 சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் நம்னா கழிக்கணும், கழித்தல் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 4லேருந்து 3 சப்ராக்ஷன் பண்ணும்போது ஃபோர் ஃபிங்கர், அதோட 4ல வந்து 4 ஃபிங்கர் எடுத்துக்கிடணும். அடுத்து கீழே வந்து 3 இருக்குது, 3 ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் என்ன வரும், 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6லேருந்து 2. ஸோ 6 லைன் போட்டுக்கலாம், அதில் 2 லைனை கட் பண்ணும்போது பேலன்ஸ் என்ன வரும், 4. நெக்ஸ்ட்டு 7லேருந்து 4 சப்ராக்ஷன் பண்ணும், 7 லைன் போட்டுக்கலாம், அதில் 4 லைனை கட் பண்ணும்போது பேலன்ஸ் என்ன வரும், 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9லேருந்து 3 சப்ராக்ஷன் பண்ணும், 9 லைன் போட்டுக்கலாம், 3 லைனை கட் பண்ணும்போது பேலன்ஸ் என்ன வரும், 6. ஈஸியாக சப்ராக்ஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா. இதே மாதிரி அடுத்தடுத்த சம் நம்ம என்ன செய்யலாம், புக்கில் காப்பி பண்ணிவிட்டு நோட்லேயும் ரைட் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸசைஸ் 2.3 சி சப்ராக்ஷன் சம் அதே மாதிரி தான். இதில் என்ன செய்யலாம், நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அந்த இதை என்ன செய்யலாம், நம்ம வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. கீழே பாருங்கள், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிவன் நம்பர்ஸ். டிஃப்ரென்ஸ்னாலே வித்தியாசம், வித்தியாசம்னாலே நம்ம என்ன செய்யணும், ரெண்டு நம்பருக்குள்ளே வித்தியாசம் கண்டுபிடினாலே நம்ம என்ன செய்யணும், சப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 4352 and 5020. இந்த ரெண்டையும் என்ன செய்யணும், ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பிக் நம்பர் எழுதணும், கீழே ஸ்மால் நம்பர் எழுதணும், ரெண்டையும் என்ன செய்யணும், சப்ராக்ஷன் பண்ணிடலாம். இப்படியே 4 சம்ஸ் இருக்குது, 4 சம்ஸே நாம் என்ன பண்ணிக்கலாம், சம்ஸ் நோட்டில் எழுதி ரைட் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் குவஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு சம், த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 7036, 1 நம்பர் இஸ் 3168. ஃபைண்ட் த அதர் நம்பர், அதாவது ரெண்டு நம்பரை டோட்டல் பண்ணும்போது 7033 வருது. ஒரு நம்பர் வந்து நமக்கு இருக்குது, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு நம்பருக்கு உண்டான டோட்டல் நம்பரை மேலே போடணும், ஒரு நம்பரை வந்து கீழே போடணும். ஸோ ரெண்டே சப்ராக்ஷன் பண்ணும்போது அதர் நம்பர் நமக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் சம், எ மேன் ஹேட் ருபீஸ் 9200 இன் த பேங்க், ஹீ வித்ட்ரா ருபீஸ் 2756. ஹவு மச் மணி டஸ் ஹீ ஹாவ் இன் தி பேங்க் நவ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவர் வந்து தன்னோட பேங்கில் வந்து தன்னோட கணக்கில் வந்து எவ்வளோ வச்சுருக்காருன்னா 9200 வந்து வச்சுருக்காரு. அவர் வந்து அதிலேருந்து எவ்வளோ எடுத்திருக்காரு, 2756 வந்து எடுத்துட்டார். அப்போ அவர் பேங்கில் வந்து அவரோட கணக்கில் வந்து எவ்வளோ இருக்கும், பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ ஓகேம்மா. அதே மாதிரி கீழே பாருங்கள், கிரியேட் த சப்ராக்ஷன் ஸ்டோரி ப்ராப்ளம் ஃபார் த டீட்டெயில்ஸ் கிவன் பிலோ. ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்கோ அதுலேருந்து நாம் என்ன செய்யணுமா, சென்டென்ஸ் மேக் பண்ணணுமா, சப்ராக்ஷனுக்கு உண்டான சென்டென்ஸ் மேக் பண்ணா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. புக்கில் உங்கள் நோட்டில் வந்து சம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்குண்டான ஆன்சரையும் வந்து ரைட் பண்ணிக்கலாம் ஓகேம்மா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், நம்பர் பசில்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன வந்து சப்ராக்ஷன் சம் தான். இதில் என்னென்னா, சால்வ் த சப்ராக்ஷன் ப்ராப்ளம்ஸ் நவ், ரைட் த டிஃப்ரென்ஸ் ஒன் ஹேஸ் பீன் டன் ஃபார் யூ. பாருங்கள், அதாவது ஒரு சம் கொடுத்துருக்காங்க, நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பேலன்ஸ் வந்து வராதது பார்த்துருக்கோம், சப்ராக்ஷன் வந்து டைரெக்டாக பண்ண முடிஞ்சது பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக பண்ண முடியாட்டா நம்ம என்ன பண்ணலாம், ஒன்ஸ் பக்கத்தில் உள்ள டென்ஸில் இருந்து என்ன செய்யலாம், பாரோ கொடுத்து நம்ம பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 9176 3558 நாம் என்ன செய்ய போகிறோன்னா சப்ராக்ஷன் பண்ண போகிறோம்.
மேலே சிக்ஸ் இருக்குது, கீழே எயிட் இருக்குது. மேலே ஸ்மால் நம்பர், கீழே பிக் நம்பர். ஸோ ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் டென்ஸ் பிளேஸ்லேருந்து ஒன்றை பாரோ கொடுக்கும்போது டென்ஸ் பிளேஸில் உள்ள செவன் கட் ஆகி சிக்ஸ் வந்துடும். ஒன்று வந்து ஒரு டென்ஸை வந்து ஒன்ஸ் பிளேஸில் கொடுக்கும்போது சிக்ஸ்டீன் வந்துடும். ஸோ சிக்ஸ்டீன்லேருந்து எயிட்டை சப்ராக்ஷன் பண்ணும்போது எயிட் வந்துடும். நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸில் உள்ள சிக்ஸ்லேருந்து ஃபைவை சப்ராக்ஷன் பண்ணும்போது ஒன் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் பிளேஸில் உள்ள ஒனில் இருந்து ஃபைவை சப்ராக்ஷன் பண்ண முடியாது. ஸோ தௌசண்ட்லேருந்து ஒன்றை வந்து நம்ம பாரோ கொடுக்குறோம். ஸோ தௌசண்ட்லேருந்து ஒன்றை பாரோ கொடுக்கும்போது ஒன்று கட் ஆகி லெவன் வந்துடும். ஸோ நைன் கட் ஆகி எயிட் வந்துடும். ஸோ இப்போ லெவன்லேருந்து ஃபைவை சப்ராக்ஷன் பண்ணும்போது சிக்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு எயிட்லேருந்து த்ரீயை சப்ராக்ஷன் பண்ணும்போது ஃபைவ் வந்துடும். இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், கீழே உள்ள ஒரு சிக்ஸ் சம்மை வந்து நம்ம புக்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு நோட்லேயும் காப்பி பண்ணிடலாமா? ஓகேம்மா, இதோட நமக்கு வந்து நம்பர்ஸ் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாமா? தேங்க்யூம்மா, அஸ்ஸலாமு அலைக்கும்.